அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன் நம்பர் 7ல பார்க்குறோம். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பார்த்துக்கிறோம். டபுள் ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் மேத். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று யூ அப்படின்னு வச்சுக்குவோம். யூஸ்வலாக டினாமினேட்டரை யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்போ நம்ம இதை யூ அப்படின்னு வச்சிட்டோம்னா லாக் ஆஃப் டேன் எக்ஸ் பை டூ ஈக்குவல் டு யூ எண்ட அப்படின்னு எழுதிக்கிறோம். கண்டிப்பாக இதை அப்படியே சிம்பிளை பண்ணிட்டே சரி ஏதோ அந்த மெத்தட் செஞ்சுட்டே வந்தோம்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரணும், இது வந்து வரணும். இது வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டால் தமிழ் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தா எப்படி லாஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி வந்துடும், இது ஸ்டெப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாகஸ் ஈக்குவல் டு என்ன வரும், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் லாகஸ் ஒன் பை எஸ் அப்படி எப்படி எழுதிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக. அப்போ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒன் பை எக்ஸுங்கிறது என்ன இருக்கு டேன் எக்ஸ் பை டூ, இதோட சம் முடியக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸை தவிர வேற எது இருந்தாலும் திரும்ப அதன் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒன் பை டேன் எக்ஸ் பை டூ எழுதிட்டு இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல க்வெஸ்சன் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருந்தா அதோட சம் முடிச்சிடலாம், பட் வேற ஏதோ இருக்கிறப்போ திரும்ப இதை மறுபடியும் இன்டூன் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டேனஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டேனஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு தெரியும். அப்போ இந்த எழுதிக்கலாம் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. இப்போ இதில் எக்ஸில் இருந்தால் சம் முடிஞ்சுது, பட் எக்ஸ் பை டூன்னு இருக்கிறப்போ இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன ஒன் பை டூ, பிகாஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஒன் பை டூ. ஸ்டூடெண்ட்ஸ் மே திங்க் தட் வெறும் ஒன் தானே ஏன் பை டூ எழுதணும், அது கான்ஸ்டன்ட் தான் ஜீரோ ஆயிரும்னு நினைக்கிறீங்க, இது தப்பு. எக்ஸ் பை டூவை எப்படி எழுதுறா, ஆஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஸோ ஆஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய டிஃப்ரென்சியேஷன் ஒன்று. அப்புறம் நம்ம ரெண்டு டேர்ம் விட்டுட்டோம், என்னது இங்கே டிஎக்ஸ் கண்டிப்பாக போடணும். ஸோ ஈக்குவல் டு இந்த யூவை டிஃப்ரென்ஷியேட் எப்படின்னா என்ன வரும், டி யூ அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே போக போகிறோம். டேன் எக்ஸ் மேலே கொண்டு போனால் என்ன வரும், காட். ஸோ காட் எக்ஸ் பை டூ, சீக்கன் ஸ்கொயர் கீழே கொண்டு வந்தால் ஒன் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. இந்த ஆப்பை கூட நம்ம எங்கே எழுதிக்கலாம், இந்த இடத்துல முன்னாடி எழுதிக்கலாம். தென் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டியூ. காட் எப்படி எழுதலாம், காஸ் பை சைன். ஸோ காஸ் எக்ஸ் பை டூ பை சைன் எக்ஸ் பை டூ, இந்த இடத்துல இங்கேன்னு இருக்குது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. அதே மாதிரி இந்த இடத்துல டிஎஸ் ஈக்குவல் டு டி யூ அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஒரு காசும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீன் என்ன இருக்கு, ஒன் பை டூ சைன் எக்ஸ் பை டூ தென் காஸ் எக்ஸ் பை டூ தென் டிஎஸ் ஈக்குவல் டு டி யூ. எல்லாம் இதெல்லாம் ஒரே லைனாக போட்டு அப்படி எழுதிட்டோம். நமக்கு வினோத ஃபார்முலா நீ என்ன தெரியும் பாருங்க, இதில் சைன் டூ எஸ் ஈக்குவல் டு டூ சைனே காஸ் எஸ், இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துல ஆஃப் ஆங்கிள் இங்கே என்ன வருது, டூ சைன் எக்ஸ் பை டூ காஸ் எக்ஸ் பை டூ, இந்த மாதிரி வர்றப்போ டூ எக்ஸுக்கு பதிலாக வெறும் எக்ஸ் அப்படின்னு இருக்கிறது, திஸ் இஸ் ஆஃப் ஆங்கிள். இங்கே டூ எக்ஸ்னு வந்தால் ஜஸ்ட் எஸ், இங்கே வெறும் எக்ஸ் வந்தால் எக்ஸ் பை டூ. இங்கே என்னவோ அதில் பாதி, டூ எக்ஸ்னால் பாதி எக்ஸ், எக்ஸில் பாதி எக்ஸ் பை டூ. அப்போ நம்ம இது டோட்டலாக என்னென்னு எழுதுக்கலாம், சைன் டூ எக்ஸ் எழுதக்கூடாது சைன் எக்ஸ், இந்த இடத்துல டிஎஸ் ஈக்குவல் டு டியூ. சைனை மேலே கொண்டு போனால் என்ன ஆகும், கொசிக்கன் எக்ஸ் டிஎஸ் ஈக்குவல் டு டியூ. வெரி ஹாப்பி இல்லையா, ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் திஸ். ஏன் அப்படின்னா அழகாக அப்படி சிம்பிளை பண்ணிகிட்டே வந்தோம், லாஸ்டில் கண்டிப்பாக வரும். நம்ம ஒன்று யூ அப்படின்னு வச்சுட்டோம்னா அதை அப்படியே அந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் போட்டு சிம்பிளை பண்ணிகிட்டே வந்தால் லாஸ்ட்டுக்கு இது கண்டிப்பாக வரும், வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ இதுக்கு பதிலாக இப்போ ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், டியூ அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ டியூ அப்படின்னு போட்டுட்டோம். இதுக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு அர்த்தம், மேலே வந்து ஒன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன் பை இதை தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம், யூ அப்படின்னு வச்சுட்டோம். யூ
இதுக்கு நமக்கு தெரியும் 1 by x னுடைய டிஃபரன்ஷியேஷன் log x. So this is equal to log u. Then plus c மறக்காம எழுதணும். நெக்ஸ்ட்ல என்ன எழுதணும்? log u. u க்கு பதிலா என்ன எழுதணும்? log of. So log of tan x by 2. Then plus c அப்படினு சொல்லி. So thank you. சம் வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். ஸ்டெப் மட்டும் ஜம்ப் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே இது ஒரு வீடியோ எடுத்துட்டேன், அது பட்டு கசகசன் இருந்துச்சுங்கிறதுனால அழிச்சிட்டு திரும்ப லைன் போட்டு எடுத்தேன். ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணாமல் நீட்டாக போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக வந்து மேத்ஸ்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டான சாப்டர் எதுனா டிஃப்ரென்ஷியேஷனு இன்டக்ரேஷன். அலட்டிக்காக போடலாம். ஃபார்முலா மட்டும் ஒரு 10 ஃபார்முலா இருக்கு, அதை நல்லா பைலட் பண்ணிட்டீங்கன்னா சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற வேலை கூட ஸ்டெப் ப்ராப் இருக்கும், பட் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டக்ரேஷன் பொறுத்தளவுக்கு ஒரு 10-20 ஃபார்முலா நல்லா தரவு பண்ணிட்டோம்னா எதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், எதுக்கு நம்ம வந்து இந்த ஃபைனல் ஸ்டெப் கொண்டு வரணும் அப்படிங்கிறத தெரியும். தேங்க்யூ.